ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கே சினிமா கிளப். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி நடிச்சு வெளிவந்திருக்கிற சிங்கப்பூர் சலூன் மூவியோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ படத்துல வந்துட்டு பாலாஜி தொடர்ந்து வந்துட்டு லால், சத்யராஜ், ரோபோ சங்கர், மீனாட்சி சௌத்ரி, அன்ஷீத்தல், கிஷான் தாஸ் இன்னும் பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்துட்டு கோகுல் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ கதை என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், சின்ன வயசுல வந்துட்டு ஒரு சலூன் கடையை வந்துட்டு பார்த்துட்டு அதை வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறாரு நம்ம ஆர்ஜே பாலாஜி. ஸோ வந்து லால் தான் வந்து அந்த சலூன் நடத்திட்டு வந்து பயங்கரமா வந்து கிளிக் ஆயிருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா வந்து சத்யராஜ் அண்ட் ரோபோ சங்கர் வந்து ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து வந்துட்டு காமெடியில வந்து கலக்கி இருக்காங்க. ரோபோ சங்கர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம வந்து ஸ்கிரீன்ல வந்துட்டு, அதாவது வந்துட்டு அவர் ரீசெண்டா வந்து ரொம்ப வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூவால நிறைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாம இருந்தாரு. பட் ஆனா இந்த படத்துல வந்து பார்க்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரோட சீன்ஸும் சரி, நம்ம சத்யராஜ் சோ லவ் டுடேல வந்துட்டு அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு கொஞ்சமான சீன்ல வந்ததெல்லாம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இதுல சத்யராஜே வந்துட்டு ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே வந்து அவர் சிங்கிள் ஹேண்டடா வந்து அவரே வந்து கேரி பண்ணிட்டு போறாரு அப்படின்னு தான் சொல்லலாம். வேற லெவல்ல வந்து ஒரு காமெடி ஒரு இது வந்துட்டு ஸ்கோர் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். சோ ஆர்ஜே பாலாஜி காமெடி பண்ணாரா இல்லையான்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இந்த படத்துல முழுக்க முழுக்க ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு சீரியஸான ஒரு நோட்ல தான் வந்து நடிச்சிருக்காரு. சோ வந்து அவர் லட்சியத்தை நோக்கி போற ஒரு 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 ஆளா தான் வந்து ஒரு சாமானியான ஆளா தான் வந்து அவர் நடிச்சிருக்காரு. சோ வந்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு பிளாஷ்பேக் சீன்ல வந்து இவங்க லால் பத்தி காட்டுற ஒரு விஷயம். சோ எந்த மாதிரி ஒரு ஆளா இருந்தாலுமே வந்துட்டு அந்த ஆளை வந்துட்டு ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் நல்ல ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் நினைச்சா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு லுக்ல கொண்டு வர முடியும். நல்ல லுக் வந்தாலே எல்லாருக்கும் வந்து பார்க்கும் போது இவர் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆள்பா, இவரை பார்த்தாலே வந்து ஒரு மரியாதை வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு சலூன் கடைக்காரர் நினைச்சா வந்து முடியும் அப்படின்றது வந்துட்டு காட்டின அந்த சீன்லாம் வந்துட்டு நல்லா வந்து கனெக்ட் ஆச்சு. படத்தோட டயலாக் நல்லா இருந்தது. சோ படத்துல வந்துட்டு இன்னும் வந்து பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இவங்க வந்து செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் வந்து நிறைய மோட்டிவேஷனல் இதுவெல்லாம் வந்து சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. சோ ஒரு சில சீன் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு, அதெல்லாம் வந்து நல்லா நமக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் வந்து நமக்கு எடுத்துட்டு போற அளவுக்கு வந்துட்டு படத்துல வந்துட்டு பாசிட்டிவா இருந்தது. சோ அதுக்கப்புறமா படத்துல நெகட்டிவே இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு சாங்ஸ் பெருசா வந்து நம்ம மனசுல எதுவுமே நிக்கலங்க, பெருசா வந்து கிளிக் ஆகல. விவேக் மோவின் வந்து மியூசிக் கொடுத்திருக்காரு, சாங்ஸ் போட்டிருக்காரு, அவர் வந்து பெருசா எந்த ஒரு சாங்குமே நோட்டபிளா இல்ல அப்படின்றது வந்து படத்துக்கு ஒரு பெரிய வந்து ஒரு லெட் டவுனா இருக்கு. சோ அதை தவிர்த்து வந்து வேற என்ன மைனஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு இவங்க ஒரு ஹை நோட்ல கொண்டு போய் இன்டர்மிஷன் வந்து ரொம்ப ஒரு பீக் காமெடியில முடிச்சிருப்பாங்க, எல்லாமே சிரிச்சு வயிறு வலிக்க வெளியே வந்தோம். பட் ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த காமெடி டச்சே இல்ல, இவங்க முழுக்க முழுக்க ஒரு சீரியஸ் ஜோன்லயே தான் வந்து போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல எந்த ஒரு இடத்துலயுமே வந்து பெருசா காமெடி இல்ல, ரொம்ப பிளாட்டா இருந்தது. சோ அந்த ஒரு பாயிண்ட் தான் வந்து இவங்க வந்து அந்த செகண்ட் ஹாஃப்மே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு வேற லெவல் ஒரு ஜோன்ல போயிருக்கும். பட் இருந்தாலுமே வந்துட்டு இது ஒரு பெரிய மைனஸ் இல்ல, பட் ஒரு ஒன் டைம் வாட்சபலான வந்து ஓவரால இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். சோ இன்னொரு சில மைனஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து இருக்காங்க படத்துல மீனாட்சி சௌத்ரி, அவங்கள வந்து பெருசா யூஸ் பண்ணிக்கலையோ. இவங்க ஆர்ஜே பாலாஜிக்கும் ஹீரோயினுக்கும் வந்து காம்பினேஷன் சீன்ஸ் வந்து நிறையவே வந்து இருக்காது படத்துல. அதே மாதிரி சத்யராஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல அவர் வந்து கேரக்டரே வந்து பெருசா வந்து இருக்கவே இருக்காது, அவரை யூஸ் பண்ணிருக்கலாம். சோ அந்த மாதிரி வந்து ரோபோ சங்கர் கூட செகண்ட் ஹாஃப்ல வந்து பெருசா வரமாட்டாரு. இந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்துட்டு இவங்க வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷனல் இதுல போறேன் அப்படின்ற ஒரு இது பாயிண்ட்ல கொண்டு போறதுனால வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு ரூட்ல போயிட்டு அது ஆக்சுவலா வந்துட்டு அந்த ரூட்டே மாறிட்டு இந்த கதைக்குள்ள வந்து ஒரு ஸ்லிப் ஆயிட்டு டுவோர்ஸ் கிளைமேக்ஸ் திரும்பி கதைக்குள்ள வந்து திரும்பி வந்து இது பண்ணிருக்காங்க. நடுவுல வந்து ஒரு கொஞ்சம் லேக் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது. பட் இருந்தாலுமே வந்து லேக் எல்லாம் தெரிஞ்சாலுமே இது வந்து ஒரு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி வந்து வாழ்க்கையில முன்னேறணும்ன்றவங்களுக்கு வந்து கண்டிப்பா கனெக்ட் ஆகும்னு வந்துட்டு நான் நம்புறேன். என்ன என் கூட படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாரு, ஒருத்தர் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனா வாட் எவர் இட் இஸ் எல்லாருமே இந்த படத்துல
பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டா தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல வந்துட்டு ஒரு சில பேர் வந்து கேமியோ பண்ணிருக்காங்க. சோ இன்ஃபேக்ட் நீங்க ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா தெரியும், லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு இந்த ட்ரெய்லர்ல வருவாரு, ஜீவா வருவாரு. அந்த மாதிரி வந்துட்டு அவங்க மட்டும் இல்லாம இன்னொரு ஒருத்தர் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ பண்ணிருக்காரு. சோ அதை நீங்க பார்க்கும்போது வந்து உங்களுக்கே தெரியும், இவர் வந்திருக்காரா, ரொம்ப நாள் கழிச்சு இவரை ஸ்கிரீன்ல பாக்குறமே அப்படின்ற ஒரு உங்களுக்கு ஃபீல் வந்து உங்களுக்கே வந்து கொடுக்கும். சோ ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லாங் வீக்கெண்ட் இப்போ வந்து நம்ம ரிபப்ளிக் டே வரனால இந்த படத்தை வந்து நீங்க தியேட்டர்ல ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். எந்த ஒரு வயலன்ஸ் இல்ல, எந்த ஒரு இதுவுமே இல்ல, டபுள் மீனிங் காமெடி இல்ல, எதுவுமே இல்ல. படம் நீட்டான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா வந்திருக்கு. நீங்க ஒன் டைம் தியேட்டர்ல புக் பண்ணி ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போய் பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க என்ஜாய் பண்ணிட்டு எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டே இல்லாம வந்து வெளியே வருவீங்க அப்படின்றது வந்துட்டு இந்த கே சினிமா கிளப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. இந்த படத்துக்கு வந்து கே சினிமா கிளப் கொடுக்கற ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு 5க்கு வந்து 3.75 கொடுப்பேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணீங்கன்னா மட்டும்தான் என்னோட ரிவ்யூஸ் வந்து அப்கமிங் ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் காட்டும். கீப் சப்போர்ட்டிங் அஸ். அண்டில் தென், பை ஃப்ரம் கே சினிமா கிளப்.